இங்க எழுத்தாளன் அடக்கமா இருக்கணும், ஒடுக்கமா இருக்கணும், பெரிய பெரிய மனதில் பார்த்தா எந்திரிச்சு நிக்கணும், கும்பிடணும். ராமாயணமும் இருக்கு, மகாபாரதமும். ஏ ராமாயணம் பண்ணல, மகாபாரதம். யக்ஷகானா என்று சொல்லப்படக்கூடிய கன்னட கலை வடிவம் மகாபாரதத்தை ஒட்டியே இருக்கக்கூடிய. இப்போ நீங்கள் யக்ஷகானதான் காந்தாரா படத்தில், தமிழ்நாட்டில் தொன்மையான பல முருகன் கோயில்களில் மூல விக்கிரகமாகவே கொற்றவை தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொன்மங்களும் மகாபாரதத்தில் உண்டு. ஏன் வந்து விஷுவல் மீடியா டோட்டலி யூஸ்லெஸ், இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் அடிக்ட் ஆன குழந்தைகளால் பொன்னியின் செல்வனை பார்க்க முடியும்? எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் சமூகத்தில் வந்து தன்னுடைய ஒரு குழந்தை பருவத்தில் வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும்போது, ஒரு புள்ளியில் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது கவனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் நான் மருத்துவர் ஆகணும், பொறியாளர் ஆகணும், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி உங்களுடைய இடம்ங்கிறது என்னவா ஆரம்பிச்சுது? எப்போ எழுத்தாளர் அப்படி ஒரு அடையாளம், நாம் எழுத்தாளராக தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க? அப்படி நினைக்கும்போது எங்கேயோ ஒரு கணத்தில் வந்து நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி நமக்கே நாமளே உணர்வோம் இல்லையா? அதை எப்போ வந்து அடையாளம் கண்டி? என்னுடைய வாசக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், என்னுடைய அம்மா வந்து ஒரு மிகச்சிறந்த வாசகி, தமிழ்லேயும் மலையாளத்திலையும் நிறைய படிக்கக்கூடியவங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுடைய அண்ணா வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக இருந்தார். அதனால் அது கேரளாவில் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கிறது ஒரு மாபெரும் வாசிப்பு இயக்கம். ஆகவே வந்து அவங்க அண்ணாதான் நிறைய நூலகங்களே நிறுவியிருக்கிறார். அதனால் சின்ன வயசில் அவங்களும் பெரிய வாசகியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் ஓரளவு கதைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க, தமிழ் எழுதியிருக்காங்க, மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. அதனால் என்னுடைய நினைவறிந்த நாள் முதல் எங்கள் அம்மா என்ன வந்து ஒரு எழுத்தாளர் ஆகக்கூடியவன், எழுத்தாளன் ஆக வேண்டியவன் என்று சொல்லி மட்டும்தான் வளர்த்தாங்க. வேறு ஒரு ஆம்பிஷன் எனக்கு இருந்த கிடையாது. ஆனால் நடுவில் ஒரு காலத்தில் ஒரு துறவி ஆகணும், ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆகவே அதாவது ஒரு ஆன்மீகமான ஒரு தேடலோட வீடு விட்டு போய் ஒரு 2 வருஷம் சுற்றியிருக்கேன். அதன் பிறகு மறுபடியும் என்னுடைய இடம் எழுத்தாளர் தான் என்று திரும்பி வந்தேன். அந்த துறவு வாழ்க்கையில் திருவண்ணாமலை என்ற ஒரு துறவி சொன்னார், அவர் நான் வந்து நான் இப்போ பிச்சைக்காரன், அவரும் பிச்சைக்காரன். அதே திருவண்ணாமலையில் இன்னொரு பிச்சைக்காராக இருந்தவர் யோகி ராம் சுரத்குமார். அப்போது நான் அவரை பார்த்துருக்கேன், யோகியை. இந்த சாமியார் என்கிட்ட கேட்டார், நீ என்ன பண்ணுவேன், பாட்டு பாடுவியா அப்படின்னார். நான் வந்து இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறார் அவர். ஆனால் அவரும் பெக்கர் தான். தென் யூ ஹாவ் சம்திங் எல்ஸ், யுவர் ஐஸ் ஆர் ட்ரீமி, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஹியர் அப்படின்னார். அப்போ நான் இல்லை, நான் என்னுடைய ஆன்மீக தேடலில் இருக்கிறேன் அப்படின்னேன். இட் இஸ் நாட் எ பிளேஸ் ஃபார் யூ. அவங்க சொல், நீ என்ன பண்ணுவேன் மறுபடியும் கேட்டார். நான் சொன்னேன், நான் ஐ யூஸ் டு ட்ரீம் இன் லாங்குவேஜ் அப்படின்னேன். ஓகே, கோ அண்ட் ட்ரீம், தட்ஸ் யுவர் பிளேஸ் அப்படின்னார். போ எழுது அப்படிங்கிறார். அப்போ தான் தெரிஞ்சதோ போய் உலகமே என்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருக்கு, எழுது அப்படின்னு. ஸோ கேம் பேக் அண்ட் எழுத ஆரம்பித்தேன். எழுத்தாளன் அப்படிங்கிறத நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்க விடங்கிறது சாதாரண இடையே. நான் வந்து தமிழில் எழுத வரும்போது இங்கே அப்போவும் சரி இப்போவும் சரி இங்கே வாசகர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இப்போது சினிமா வழியாக எனக்கு பணம் வந்தாலும் கூட அப்போது எனக்கு பணம் வராதுங்கிறத தெளிவில் தான் நான் இருந்தேன். ஆனாலும் ரைட்டருங்கிறது தான் த கிரேட்டஸ்ட் பொசிஷன் இன் யூ சொசைட்டி. எழுத்தாளனாக மட்டும்தான் எப்போவும் என்னை கற்பனை பண்ணியிருக்கேன். அது பணமோ புகழோ கிடையாது. பணம் புகழ் வந்தது அது வேறு விஷயம், அது தற்செயல்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய புகழ் என்பது உங்களுக்கே தெரியும், ஒன்று இணைய ஊடகம் வந்ததுனால தான் இந்த புகழ் வந்திருக்கு, ரெண்டு மிக தற்செயலாக 3 முக்கியமான பத்திரிகையாளர்கள் 3 முக்கியமான இடங்களுக்கு போய் உட்கார்ந்தாங்க. ஐராவதம் மகாதேவன், தினமணியோட ஆசிரியர் வந்தார், கோமல் சுவாமிநாதன் சுபமங்கல ஆசிரியர் வந்தார், மாலன் இந்தியாவுடைய எடிட்டராக வந்தார். இந்த 3 ஒரே தருணத்தில் நடந்தது 1991. அதனால தான் எழுத்தாளனுக்கு புகழோ அங்கீகாரமோ இன்றைக்கு இருக்க வந்துருது. இல்லைன்னா நீங்கள் என்ன கேள்வியப்பட்டிருக்க மாட்டீங்க.
ஏன்னா சுந்தரராமசாமி வாழ்ந்த காலத்தில் யாருமே அவரை கேள்விப்பட்டதில்லையே. ஒரு மலையாள பின்னணியிலேருந்து வரீங்க, மலையாளி, அந்த மலையாளம் மேலே வந்து இயல்பாகவே வந்து ஒரு கல்வியும் உங்களுக்கு வாய்ச்சிருக்கு, ஏதோ இங்கே இருக்கிறதுனால மலையாளம் தெரியாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது மலையாளத்தில் எப்போதுமே எழுத்தாளர்களுக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு, சமூக செல்வாக்கு இருக்கிறது போக வருவாய் வாய்ப்பும் இருக்குது. பிரதிகள் இப்போ உங்களுடைய ஒரு சிறுகதையை அங்கே மொழிபெயர்க்கப்பட்ட போது 2 லட்சம் பிரதிகள் போனதாக சொன்னேன், ஆனால் இங்கே வந்து சில ஆயிரங்கள் போகிறதே அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த இயல்பான தேர்வை விட்டுட்டு தமிழை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் உண்மைதான். மலையாளத்தில் இருக்கக்கூடிய இடம், மலையாளத்திற்குரிய கௌரவம் வேறு. இப்போ நான் வந்து தமிழில் வந்து வெண்முரசுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன், சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுதான் உலக அளவில் எழுதப்பட்ட லாங்கஸ்ட், மிக நீளமான நாவல். 26 வால்யூமில் 25,000 பக்கங்கள் கொண்ட நாவல். இதில் ஒரு வரி கூட மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்படலை. ஆனால் மலையாளத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய பத்திரிகைகள் 5 பத்திரிகைகள் அட்டையில் என்ன போட்டு கட்டுரைகள் போட்டிருக்காங்க. அட்டை படக்கட்டுரை மட்டும் 5 வந்திருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக வந்திருக்கு. ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய பிரபல ஊடகங்கள் எதுலேயுமே செய்தியோ, ஒரு சின்ன பாக்ஸ் கூட செய்தி கூட பெருசாக வரல. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது வைங்க, நாங்கள் அவங்கள்ட்ட போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த தெருவையை ஏன் தமிழில் எழுதுகிறேன் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து மலையாளத்துடைய கிளாசிக்கல் பேஸ் அப்படின்னு ஒரு உண்டு. எனி லாங்குவேஜ் ஹேஸ் எ கிளாசிக்கல் பேஸ், அது வந்து கிளாசிக்கல் சொற்களஞ்சியம்னு தமிழில் மொழி பெயர்க்கலாம். மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸில் லாங் அப்படிம்பா, LANGUE அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தைக்கு மீனிங் கொடுக்கறது வந்து லாங் தான். ஒரு வார்த்தை வந்து வேர்டாக இருக்கிறத பரோல் அப்படிம்பாங்க, சம்ஸ்கிருதத்தில் வைகரி அப்படிம்பாங்க. அதுக்கு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் ட்ராப் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பசுன்னு சொன்னோடனே ஒரு 10 அர்த்தம் கொடுக்குறீங்கல்ல. பசுனா ஒரு மிருகம், பசுனா சாந்தமானது, பசுனா புனிதமானது, பசுனா காமதேனும், இப்படி போகுதில்ல, இதுதான் லாங். இந்த லாங் வந்து ஒரு கிளாசிக்கல் பேஸ் உள்ள லாங்குவேஜுக்கு லாங் ரொம்ப பெருசு. ஒரு மாடர்ன் லாங்குவேஜ் கம்பேர்டிவ் மாடர்ன் லாங்குவேஜுக்கு அந்த லாங் ரொம்ப சின்னது. எழுத்தாளனுக்கு அந்த லாங் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது கொடுக்கக்கூடிய அர்த்தங்களுடைய அந்த காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து தமிழில் இருக்கக்கூடிய அளவுக்கு மலையாளத்தில் கிடையாது. ஆங்கிலம் அப்போ கேட்பீங்க நீங்கள், ஈஸியாக நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்டு, ஆங்கிலம் ஒரு புதிய மொழி தானே. ஆனால் ஆங்கிலத்துக்கு 2 மாபெரும் கிளாசிக்கல் லாங்குவேஜோட பேஸ் இருக்கு, லாத்தீன் அண்ட் கிரேக், அண்ட் ஒரு அளவுக்கு அராமிக் லாங்குவேஜோட பேஸ் இருக்குது. அதாவது ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வார்த்தை எடுத்தாலும் கிரேக் ட்ரெடிஷனுக்கு தான் அது போகும். கலைச்சொற்களை புதுசாக உருவாக்க முடியும் ஆங்கிலத்தில். இந்திய மொழிகளில் தமிழுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கிளாசிக் பேஸ் இருக்குல்ல, அது வந்து எந்த மொழிக்கும் கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கிளாசிக்கல் மொழியில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு, கிரேட்டர் லாங். அதுக்காக தான் வந்து தமிழில் எழுதுகிறேன். அது பார்த்தாலே தெரியும். இப்போ வெண்முரசு வந்து கிட்டத்தட்ட சம்ஸ்கிருதமே இல்லாமல் எழுதப்பட்ட மொழி, தூய தமிழ் எழுதப்பட்டது, 26,000 பக்கம். சிலப்பதிகாரத்தை ஒட்டி ஒரு நாவல் எழுதியிருக்கேன், குற்ற அப்படின்னு. அதில் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தை கூட கிடையாது. இட்ட சித்தி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இருக்கும், நலமருள் வாவி அப்படின்னு தமிழில் இருக்கு, குற்றவையில் இருக்கும். அப்புறம் தத்துவார்த்தமாக புதிய தத்துவ சிந்தனைகள் சார்ந்த ஏறத்தாழ 10,000 புதிய வார்த்தைகள், 10,000 பக்கத்தில் புதிய வார்த்தைகள், நான் உருவாக்குற வார்த்தைகள் வெண்முரசில் இருக்கு. அதே மாதிரி மறைந்து போன பல வார்த்தைகள் புழக்கத்துக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. உதாரணமாக ஃபர்னிச்சருக்கு அரைக்கலன்ங்கிற வார்த்தை வந்து வெண்முரசில் இருக்குது. அது இப்போ அதுலேருந்து விக்ஷனரிக்கு போகுது. அப்புறம் தினத்தந்தி விளம்பரத்தில் வந்துடுது. அது என் கண் முன்னாலே தினத்தந்தியில் அரைக்கலன்கள் விற்பனை அப்படின்னு, அது நான் உருவாக்கின வார்த்தை. அப்போ நீங்கள் இப்போ பயன்படுத்தல பல வார்த்தைகள் நான் உருவாக்கினேன். இதுக்கான வசதிகள் தமிழில் இருக்குது, ஏன்னா அந்த தொல்மொழி அதுக்கான இடத்தை கொடுக்குது. தியானம்ங்கிற வார்த்தை இங்கே இருக்குது, சம்ஸ்கிருத வார்த்தை. ஆனால் ஊழகம்ங்கிற வார்த்தை வந்து சமணர்களால் பயன்படுத்தப்பட்டு சில சிவசிந்தாமணியில் இருக்குது.
வெண்முரசுக்கு பிறகு சர்வசாதாரணமாக தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே ஒழுகம் ஒழுக பயிற்சி முகாம் எல்லாமே நடத்துகிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை வெண்முரசு வழியாக திருப்பி புழக்கத்தில் வருது. இதுதான் அந்த அந்த கல்ச்சுரல் பேஸுங்கிறது தமிழுக்கு அதிகம். அதுதான் முக்கியமான காரணம். 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தொடர்ந்து அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வெண்முரசு வெளியில் வந்திருக்கு. மகாபாரதம்ங்கிறது இது உலகத்தினுடைய இதிகாசங்களில் மிக குறிப்பிடத்தக்க இதிகாசங்களில் ஒன்று, பெரிய இதிகாசங்களில் ஒன்று. அதை வந்து திருப்பி ஒன்று செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி, அதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்தில். எதனால் மகாபாரதத்தை செய்யணும்னு நினச்சிங்க? ஒன்று, அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா, வியாசரோட போட்டி போடுற துணிச்சல், அதற்கு அந்த 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 முடிவுங்கிறது எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது, எப்போ அதை செய்யணுங்கிற முடிவுக்கு வரீங்க? மூணாவது, ரெண்டு இதிகாசங்கள் இருக்குது, ராமாயணமும் இருக்குது மகாபாரதமும் இருக்குது, ஏன் ராமாயணம் பண்ணலை மகாபாரதம் பண்ணீங்க? என்னுடைய ஆசிரியர், நான் என்னுடைய பல ஆசிரியர்களில் ரொம்ப முக்கியமானவராக மதிக்கப்படக்கூடியவர் பி கே பாலகிருஷ்ணன் என்ற பேரில் மலையாளத்தில் எழுதினவர், மலையாள எழுத்தாளர். முதன்மையாக அவர் இதழாளர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பத்திரிகை ஆசிரியராகத்தான் இருந்தார், கடைசியாக மாத்தியம பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தார். அவர் வந்து நாராயணகுருவுடைய மரபை சார்ந்தவர். அவர் ரெண்டு நாவல் தான் எழுதியிருக்கிறார், ஒரு நாவல் தமிழில் வாசி கிடைக்கும், இனி நான் உறங்கலாமா அப்படின்னு. முக்கியமாக அவர் வரலாற்று ஆசிரியர், திபில் சுல்தானுடைய வரலாறு எழுதியிருக்கிறார். கேரளாவும் ஜாதி விவஸ்தையுங்கிற மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூலை எழுதியிருக்கு, வரலாற்று ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். அவருடைய ஒரு நாவல் வந்து கர்ணனை மையமாக்கிய நாவல், அதுதான் இனி நான் உறங்கலாமா. தமிழில் ஆ மாதவன் மொழிபெயர்ப்பில் அது வந்திருக்கு. அப்போ நான் வந்து அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், கர்ணனை வந்து ஒரு மைய கதாபாத்திரமாக, ஒரு பெரிய கதாபாத்திரம் ஆக்குறதுக்காக நீங்கள் அர்ஜுனனை ஒரு படி கீழே இறக்குனீங்க. கர்ணன் வந்து ஒரு கொஞ்சம் எதிர்மறை பண்புகள் கொண்ட ஒரு கதாநாயகன், ஆனால் அதே அளவுக்கு பெரிய கதாநாயகன் தான் அர்ஜுனன். என்ன இருந்தாலும் கீதை மாதிரியான ஒரு தத்துவ நூல் கர்ணனுக்கு சொல்லப்படலை, அர்ஜுனனுக்கு தான் சொல்லப்பட்டது. அர்ஜுனன் தான் யோகி, அர்ஜுனனை கீழிறக்கி கர்ணனை மேலே தூக்கி எழுதப்பட்ட நாவல் தானே இது என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் வந்து அப்படி தான் ஒரு நவீன நாவலை எழுத முடியும், எல்லா கதாபாத்திரத்துக்கும் நியாயம் செய்த ஒரு நாவலை எழுதுறதா இருந்தால் அது மொத்த மகாபாரதத்தையும் முழுமையாக எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னார். அப்போ என்னுடைய வயசு 26 நினைக்கிறேன், நான் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னேன். ஆனால் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு நீ எழுதுவேன், நீ எழுதுறாடா தம்பி அப்படின்னாரு. அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தோணுச்சு, ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்போது இருந்து அதுக்கான நூல்களை தேர்வு செய்ய ஆரம்பித்தேன், ஒரு நூலக அளவுக்கு புத்தகங்களை சேகரிச்சிருக்கேன். அதன் பிறகு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் மகாபாரதம் நிகழ்ந்த களங்களுக்கு பயணம் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 60க்கும் மேற்பட்ட நீண்ட பயணங்கள் பண்ணியிருக்கேன், தரவுகள் சேகரிச்சிருக்கேன். ஒரு கட்டத்தில் தைரியமாக இருந்தேன், இளம் வயசில் தூக்கிடுவோம் அடிப்போம் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைரியம் குறைய ஆரம்பிச்சு சரி பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஒத்தி போட்டே வந்தேன். இப்போ என்னுடைய 50 ஆண்டு தாண்டும்போது இப்போ எழுதுனா எழுதலாம், இனிமே முடியாதுங்கிற எண்ணம் வந்தது. அப்புறம் எழுத்தாளருடைய வாழ்க்கையில் இந்த 50 வயசுங்கிற ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இளமை பருவத்துடைய ஒரு வேகம் இருக்கும், ஆனால் ஒரு முதுமை பருவத்துடைய ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். 60 வயசு ஆச்சுன்னா இளமை வேகம் போயிடும், மெச்சூரிட்டி மட்டும் இருக்கும், அதை வச்சு ஒன்றும் ஆகாது. 60 வயசுக்கு மேலே யாரும் பெருசாக எழுதுன கிடையாது. ரொம்ப இளமை பருவத்தில் எழுதுறதுல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லா தரப்பையும் எழுத முடியாது, ஒரு ஒரு உணர்ச்சிகரமான வேகம் இருக்குமே ஒழிய ஒரு சமநிலை இருக்க. உலக புழுக்க கிளாசிக்ஸ் எல்லாமே 50 ஒட்டின வயசுகளில் தான் எழுத்தாளர்கள் எழுதப்பட்டிருக்கு. அது இதை எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு கிறிஸ்மஸ் நாளில் வந்து என்னுடைய மகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அதை ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்து அன்னைக்கே அறிவிச்சிட்டேன். அது எனக்கே நான் போட்டுக்கொண்ட ஒரு நிபந்தனை, ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் வீதம் எழுதுவேன், ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம். யாருமே படிக்கலைன்னா கூட என்னுடைய நண்பர்கள் 10 பேர் படிக்கணும், அது ஒன்று தான். அந்த 10 பேர்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னீங்க படிக்கணும், கடைசி வரைக்கும் படிக்கிறோம் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. என்னுடைய தளத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் வீதம் போட ஆரம்பித்தேன். 7 ஆண்டுகள்
ஒரு நாவலுக்கு இன்னொரு நாவலுக்கு மேலே இந்த 10 நாள் 15 நாள் இடைவெளிகள் தவிர தொடர்ந்து ஒரு அத்தியாயம் கூட விடாமல் வந்தது. இது நடுவில் தான் திரைப்படங்கள் வெளியே வந்திருக்கு. இதை நடுவில் வந்து நீண்ட உலக பயணங்கள் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த நாவலை எழுதி முடித்தேன். அந்த நாவலை எங்கெல்லாம் எழுதுனேன்னு பின்னாடி சொல்லியிருக்கேன். அந்த நாவலை வந்து விமானங்களில் எழுதியிருக்கேன், ரயில் நிலையங்கள் எழுதியிருக்கேன், பேருந்து நிலையங்கள் எழுதியிருக்கேன். வட இந்தியாவிலேயும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சர்வ சின்ன ஊர்களில் இரவில் உட்காந்து எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து ஜப்பான்லேருந்து நியூயார்க் வரைக்கும் உலகத்தில் பல நகரங்களில் எழுதியிருக்கோம், பல நாடுகள் எழுதியிருக்கேன். நமீபியா பாலைவனத்தில் எழுதியிருக்கோம், அப்புறம் ஆப்பிரிக்கா புல்வெளிகளில் எழுதியிருக்கோம், அப்புறம் பனிவெளிகளில் உட்காந்து எழுதியிருக்கேன். ஆனால் எங்கே இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த சாப்டர் அந்த அத்தியாயம் வெளியே வந்துடும். அது எழுதி முடித்தேன். முடிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எழுத்தால் முடிக்கிற நேரத்தில் முழுமையாக அதிலிருந்து வெளியே திருப்பி அதுக்குள்ளே போய் அது எழுதிட்டேன், அதை யார் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அதை பாராட்டுறாங்க, அது கிடையாது. இம்மீடியட்டாக அடுத்து வெளியே வந்து சிறுகதைகள் எழுத ஆரம்பித்து 136 சிறுகதைகள் எழுதியிருந்த கொரோனா காலகட்டத்தில் அவ 13 புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. சிறுகதைகள் முற்றிலும் வேறு மொழி. வெண்முரசுக்குன்னு ஒரு தனி மொழி இருந்தது, அது ஒரு தமிழ் மொழி, தூய தமிழ் மொழி. அதை விட்டுட்டு அப்போது திட்டமிடுவது, செய்வது, வெளியேறுவது, இது மூணுமே ஒரு செயலுடைய முக்கியமான நிபந்தனைகள் நான் நினைக்கிறேன். ஏன் மகாபாரதத்தை எழுதினேன்னா, அந்த பாரதங்கிற வார்த்தை தான் இந்திய அளவு விரிந்த ஒரு நூலுன்னா மகாபாரதம் தான். அதாவது பாரதங்கிற வார்த்தை அதுக்கு பிற்காலத்தில் தான் வருது. இந்தியாவுக்கும் ஒரு ஒரு நாடுக்கும் ஒரு நூலுக்கும் ஒரே பேர் இருக்கிறது மிக ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. அதில் சகதேவனுடைய ஒரிஜினல் மகாபாரத, சகதேவனுடைய மதுரை படையெடுப்பு பற்றி வருது. மதுரையில் இருக்கக்கூடிய புழுதியை பற்றி வியாசர் வர்ணிக்கிறார். அந்த புழுதி எப்படி யாரையோட சங்கிலி மேல் படிந்து அது நிறம் மாறிச்சுன்னு சொல்கிறார். மதுரை அப்போவே புழுதியோடு தான் இருந்திருக்கு, இப்போவும் புழுதியோடு தான் இருக்குது. இவ்வளவுக்கு டீட்டெயிலாக வடகிழக்கிலிருந்து காந்தஹார் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லக்கூடிய வேறொரு பழமையான பிரதி கிடையாது. அப்புறம் அது ஒரு புத்தகம் கிடையாது, அது ஒரு கலைக்களஞ்சியாது. உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், ஜெயங்கிற பேரில் கிருஷ்ண துவைபாயன வியாசங்கிற ஆசிரியர் எழுதிய முதல் நூல் அது. பாண்டவருடைய பிறப்பில் தொடங்கி அவங்கள போர் வெற்றியில் முடிஞ்சிருது. அதன் பிறகு அவருடைய 4 மாணவர்கள் பல்வேறு பகுதிகளில் எழுதி சேர்க்கிறாங்க. பைலர், வைசம்பாயன, ஜெய்மினி, சூததேவர், இவங்க எழுதி சேர்த்த பகுதிகள் சேர்ந்து அது மறுபடியும் பெருசாகுது. அதன் பிறகு குப்தர் காலத்தில் அதில் நிறைய நீதி நூல்கள் சேர்க்கப்பட்டு, அவ்வாறு சேர்க்கப்பட்டதில் 16 வரைக்கும் அதில் சேர்க்கப்பட்டுட்டே இருக்கு. அது ஒரு நதிபாரி, உங்களுக்கு ஏதாவது சேர்த்து விட்டனா இல்லை சேர்த்து விட்டல அது கொண்டு போகும். அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்குள்ள மகாபாரதம் கூட என்சைக்ளோபீடியா. அப்போ ஒரு கலாச்சாரத்துடைய மொத்த தொகுப்பு இருக்கக்கூடிய நூல், இந்த தன்மை ராமாயணத்துக்கு கிடையாது. ஆகவே இதை எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போது பரவலாக தெரியாதவங்க சொல்கிற போல் இது மகாபாரதம் என்பது பாண்டவருடைய கதை மட்டுமல்ல, வெண்முரசும் பாண்டவருடைய கதை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொன்மங்களும் மகாபாரதத்தில் உண்டு. பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா புராணங்களும் மகாபாரதத்திலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாமே வெண்முரசிலே உண்டு. இந்தியாவிலுடைய பெரும்பாலும் எல்லா புராண கதைகளும் தொன்மங்களும் வெண்முரசில் இருக்குது. இப்படி மொத்த கல்ச்சரே எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து வேறு எந்த நூலும் கொடுக்கறது. வெண்முரசு எடுத்துக்கிட்டால் அது கன்னியாகுமரியில் ஆரம்பிக்குது, காஷ்மீரை பற்றி சொல்லுது, இங்கே மலேசியா பற்றி பேசுது, அந்த பக்கம் கருங்கடல் வரைக்கும் போகுது கதையுடைய களம். அப்புறம் அவனுடைய அரசுகள் பார்த்திங்கன்னா பாண்டிய அரசிலிருந்து மணிப்பூரை ஆண்ட அரசர்கள் வரைக்கும் அத்தனை அரசருடைய விஷயங்கள் அது வெண்முரசில் வருது. ஸோ இவ்வளவு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது மகாபாரதம் தான். ராமாயணம் என்பது காலத்தால் முந்தையது, கதைப்போக்கிலும் கட்டுமானத்திலும் ரொம்ப சின்னது. ஆகவே தான் இந்திய அளவில் இந்தியாவில் மகாபாரதம் மறு ஆக்கம் என்பது இடைவிடாமல் நமக்கு தெரிந்து 1400 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு.
உங்களுக்கு பல தெரியும். காளிதாசனே மகாபாரதத்திலேருந்து தான் அவருடைய முக்கியமான தீம்களை எடுத்து எழுதியிருக்கான். பாரவீட தீம்கள் அதிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தமிழில் மகாபாரத மறு ஆக்கங்கள் இருக்குது. தமிழில் பாரத பற்றி மிகப்பழைய குறிப்புகள் புறநானூர்லேயே ஆரம்பித்தது. நம்ம கிடைக்கூடிய மிகப்பழைய பிரதியிலேயே மகாபாரதத்தை பற்றி குறிப்பிடுது. பாண்டியனை பற்றி வரும்போது மகாபாரதம் தமிழ் செய்வித்தும் மதுரை தமிழ் சங்கம் வைத்தும் என்றுதான் அவனுடைய சிறப்பு சொல்லப்படுது. அது தொல்கால பாண்டியர்கள். அதன் பிறகு பாரதம் பாரிய பெருந்தேவனால் தொடங்கி நல்லா பிள்ளை பாரதம் வரைக்கும் நம்ம மகாபாரத திருப்பி எழுதியிருக்கோம். வில்லி பாரதம் உட்பட பலவற்றை இந்தியா முழுக்க நவீன இலக்கியத்தில் மகாபாரத கதைகள் திருப்பி எழுதப்பட்டிருக்கு. நிறைய புத்தகங்கள் வந்துட்டுருக்கு. இப்போது சமீப காலமாக 10 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் ஏராளமான மகாபாரத மறுபுனைவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் பல்ப் ஃபிக்ஷன் தான், அது பொழுதுபோக்கு படைப்புகள் தான். ஏன் மகாபாரதம் திரும்பி எழுதப்படுதுன்னா, அடுத்த கேள்வி அது என்ன, நம்முடைய வேல்யூ சிஸ்டம் மகாபாரதம் வழியாக தான் உருவாகி வந்திருக்கு. அவங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள்லாம் பஞ்சபாண்டவர் மாதிரி ஒற்றுமையாக இருப்பாங்கப்பா அப்படின்னு போகிற பக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் வரும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம மதிப்பீடுகள் எல்லாமே மகாபாரதத்துலேருந்து வந்திருக்கும். அப்போ அந்த மதிப்பீடுகளை மறுபரிசீலனை பண்ணணும்னா கூட மகாபாரதம் திருப்பி எடுத்துப்பான், மகாபாரதத்தை திருப்பி எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு முக்கியமான இது. இந்த ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டம் ரீ நரேட் பண்ணணும், இது வேறு மாதிரி அதை விளக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு பெண்ணிய கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு பிரதிபா ராய் அப்படிங்கிற ஒரிசா எழுத்தாளருக்கு தோணுது. அவங்க திரௌபதி பற்றி ஒரு எடுத்து ஒன்று எழுதுகிறாங்க, ஒரு திரௌபதின்னு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. அதில் திரௌபதி பெண்ணியம் பேசுகிறாங்க, அது சாத்தியம்தான். இந்த வாய்ப்பு அதில் இருக்குது. அப்புறம் இந்தியாவுடைய ஃபோக் ஆர்ட்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற கலைகள் எல்லாமே மகாபாரதம் சார்ந்தது தான். தெருக்குத்து மகாபாரதம் சார்ந்தது அவங்களுக்கு தெரியும். தெருக்குத்துடைய ரெண்டு மரபு இருக்குது நமக்கு தமிழ்நாட்டில், தெற்கத்தி மரபு புரிசை மரபுன்னு சொல்லக்கூடிய வடக்கத்தி மரபு, ரெண்டுமே மகாபாரதம் பேசினா. மகாபாரத கதை இல்லாமல் தெருக்குத்து கிடையாது. மகா தெருக்குத்துடைய மாபெரும் கதாநாயகன் யார்னா துரியோதனன் தான். கதகளி வந்து முழுக்க முழுக்க மகாபாரதம் தான் யக்ஷகானா என்று சொல்லப்படக்கூடிய கன்னட கலை வடிவம் மகாபாரதத்தை ஒட்டியே இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் யக்ஷகானா தான் காந்தாரா படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்துருக்கீங்க, அது ஒரு யக்ஷகானா கதாபாத்திரம். அது வடக்கே இருக்கக்கூடிய ஜாத்ரா என்கிற கலை வடிவம், பல்வேறு சின்ன நாட்டுப்புற கலைகள் எல்லாமே மகாபாரதம் சார்ந்தது. அப்போ திரும்ப 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 நம்மகிட்ட மகாபாரதம் வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ வடிவில். அப்போ அந்த நாடு வந்து இன்னும் மகாபாரதம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். இன்னொரு 50 ஆண்டுகள் கழிஞ்சு ஹைப்பர் டிஜிட்டல் உலகத்தில் அப்போது நாம் மகாபாரதம் தான் திருப்பி எழுதி உருவாக்கிக்கிட்டு. வெண்முருசே, நீங்கள் தொடங்கின அந்த வேகத்தில் ஹிந்து தமிழில் வந்த ஒரு பேட்டியில் நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிடுறீங்க. அதாவது இது போன்ற ஒரு நீண்ட வேலைக்கு தயாராகும்போது உடலை வந்து எந்த அளவுக்கு பேணுறது அப்படின்னு. பொதுவாக நம்ம சமூகத்தில் வந்து அறிவுத்துறை சார்ந்தவர்கள்கிட்ட உடல் சார்ந்த ஒரு பெரிய பிரஜை கிடையாது, அது ஏதோ உடல் உழைப்பு சார்ந்தவர்களுடைய பணிங்கிற மாதிரி கருதப்படுது. நீங்கள் அதில் ரொம்ப ஒரு கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கீங்க, சொல்லுங்கள் அது உடலுக்கு எந்த அளவு. உடல்ங்கிறத போன தலைமுறை வரைக்கும் ஒரு கற்பனை இருந்தது, மூளை வேறு அந்த மனம் வேறு உடல் வேறு. என் மனம் ஷார்ப்புங்க, உடல் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி இன்றைய அறிவியல் சொல்லக்கூடியது, மூளை என்பது உங்கள் உடலுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். உங்கள் உடலுடைய எல்லா பிரச்சனையும் மூளைக்கு பாதிக்கும். அனுபவத்திலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன உடல் உபாதை இருந்துன்னா உங்கள் தாட்டில் அதுக்கான தடம் இருக்கும். உங்களுக்கு வீசிங் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிந்தனை போக்கு மட்டும் இல்லை, உங்களை வாழ்க்கை பார்வையிலேயே ஆஸ்மாவுடைய செல்வாக்கு இருக்கும். நான் மட்டும் இல்லை, ரெண்டு எழுத்தாளர்களுடைய பெயர்கள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து முரகாமி, ஜப்பானிய எழுத்தாளர். ஒரு நாளைக்கு வந்து 8-10 கிலோமீட்டர் நீச்சல் அடிப்பேன், அப்போ தான் என்னால் நாவல் எழுத முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொருத்தர் ஓரான் பாமுக், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறார். அவரோட ஜிம்மெல்லாம் வச்சு உடற்பயிற்சி பண்ணி தான் எழுத, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம். உலகம் முழுக்க இது இருக்குது, ஏன்னா உடல் ரொம்ப முக்கியமானது. அப்போ அடுத்த கேள்வி ஏன் முக்கியம்னா, நான் என்னுடைய சின்ன வயசில் முடிவு எடுத்த முடிவு,
என்னுடைய மூளை மேல் எந்த ஒரு நிழலையும் நான் விட வைக்க மாட்டேன். மூளையை மயங்க வைக்கக்கூடிய, தூங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு ஏஜென்ட்டையும் அவங்கள கூட போகக்கூடாது. அதில் நான் ஒரு ட்ராப் லிக்கர் கூட இது வரைக்கும் சாப்பிட்டேன். இவன் ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட ட்ரவுசினஸ் கொடுக்குமான்னு கேட்பேன், இல்லை. அப்புறம் என்கிட்ட பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை நான் சாப்பிட்றதில்ல, சாப்பிட சொன்னான். முதல் கேள்வி, இந்த பிளட் ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிட்டு என்னோடய வாழ்க்கை 5 வருஷம் கூட்டிக்கல நான், ஆனால் அடுத்த 20 ஆண்டுகள் நான் டல்விட்டாக இருப்பேன்னா அது எப்படி கூட்டி என்ன பிரயோஜனம்? இருக்கிற வரைக்கும் பிரில்லியண்ட்டாக இருப்போம், ஷார்ப்பாக இருப்போம். இந்த ஆன்மீக பேருரைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு ஆன்மீக பேருரையாளர் சொன்னார், நீங்கள்லாம் வந்து ஆன்மீக பேருரையில் ஆற்ற முடியாது சார், நாங்கள் உரையாற்றுறதே வேறு அப்படின்னு. ஏன்னு நீங்கள் செறிவாக உரையாற்றுறீங்க, அந்த உரையை வந்து ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கள் ஆடியன்ஸ் எல்லாமே பிபி மாத்திரை போடக்கூடிய, சுகர் மாத்திரை போடக்கூடிய, ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் அதுவரையும் கேட்டதை மறந்து தான் அடுத்ததுக்கு வருவாங்க. அது ராக்கெட் மேலே போகும்போது அந்த ஃபியூலை கழட்டி விடுற மாதிரி, கேஸ் ஃபியூல் கேஸ் கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை உங்கள் உரையை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிட்டே போய் ஒரு 3 மணி நேரம் கூட பேசலாம். 3 மணி நேரம் பேசி முடிச்சு எந்திரிச்ச உடனே ஒரு அம்மா கூரை கேட்டு வெளியே வரும், எப்படிங்க பேசிச்சு, அற்புதமாக பேசினாங்க, என்ன பேசினேன் அது ஞாபகம் இல்லைங்க. இதுதான் நம்முடைய உரை. ஆகவே நான் எடுத்தது வந்து இந்த அலோபதி மாத்திரைகள், அது ட்ரௌசினஸ்ஸோ டல் கொடுக்குன்னா சாப்பிட்றது கிடையாது. என்னுடைய மூளை மேல் எந்த ஷேடோவை விழ வைக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய என்றவர், ஒரு ஐஏஎஸ் மாதிரி வரும்போது உங்களுக்கு உளச்சோறு உளச்சோறு கண்டிப்பாக இருக்கும். அந்த உளச்சோறு வரும்போது தான் பெரும்பாலும் மூளைக்கு மேலே எதையாவது கொட்ட ஆரம்பிக்கிறேன். உளச்சோறு என்பது எப்படி அப்படின்னா, ஒரு ரூமில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு வைங்க, சப்போஸ் ஒரு டிவி இருக்குது, அந்த டிவியை நீங்கள் ஆஃப் பண்ண முடியாதுன்னா அதுதான் உழைச்சோறு. அது பாட்டு ஓடிட்டே இருக்கு, நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டிவி மேலே ஒரு தண்ணி எடுத்து கொட்டுவீங்க, அதில் அந்த டிவி தீ மேலே ஒரு போரை எடுத்து மூடுவீங்க. மைண்டுங்கிறது சலிக்காமல் ஓடிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். பாருங்கள், மைண்டு வந்து வெவ்வேறு ரீசன்ஸில் ஓடி 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 தளர்ந்து ஒரே ஒரு லூப்பில் ஓடிட்டே இருக்கிறது தான் டிப்ரெஷன். இதை தாழ முடியாமல் தான் அறிவார்ந்த உழைப்பில் இருக்கக்கூடியவங்க மது அருந்துறது, ட்ரக்ஸுக்கு போகிறது, இது மாதிரி சில விஷயங்களுக்குள்ளே போகிறாங்க. அது நீண்ட கால அளவில் அவங்களுடைய மூளையை சோர்வடைச்சியும் உடம்பை சோர்வடைச்சியும் காலப்போக்கில் அவங்களை சிந்தனையே இல்லாமல் ஆக்கிடும். தமிழில் கணிசமான எழுத்தாளர் 45-50 வயசுக்கு மேலே ஒன்றுமே எழுதின கிடையாது, பொருட்படுத்தும் எழுதின கிடையாது. காரணம் அந்த பழக்கங்கள். உங்களால் வந்து ஒரு 5 ஆண்டுகள் இல்லை 6 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக நீங்கள் லிக்கர் அடிச்சிங்கன்னா உங்களால் 2 இல்லை 3 பத்திகளுக்கு மேல் படிக்க முடியாது. நீங்கள் பார்த்தா தெரியும், 3 இப்படி தான் படிக்க முடியும். அந்த அதுக்குள்ளே அந்த ஃபோக்கஸ் நிற்காது, மைண்டு ஒருமைப்படாது. எனக்கு பல ஆட்களை தெரியும். அதுவே மூளையை கூர்மையாக வைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் இந்த டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உங்களுக்கான வழிமுறை என்னன்னு கண்டுபிடிங்க. எனக்கான வழிமுறை என்பது பயணம் தான். இம்மீடியாக கிளம்பி போயிடுவேங்க, நண்பர்கள் கூட சுற்றி. என்னுடைய பயணங்கிறது வந்து கேளிக்கை இடங்களை எனக்கு பிடிக்கிறது இல்லை, பெரும்பாலும் தொல்லியல் சார்ந்த இடங்களுக்கு தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த டிப்ரெஷனை டீல் பண்ண தெரிஞ்சவனுடைய பேர் தான் எண்டலச்சல். அதை டீல் பண்ண தெரியாத எண்டலச்சல் கிடையாது. போன காலகட்டத்தில் அந்த டிப்ரெஷன் டீல் பண்ண தெரியாமல் லிக்கரை சாப்பிட்றது, மைங்க குப்புற விழுறதுன்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போன தலைமுறையில் நீங்கள் அறியப்பட்ட சினிமாக்காரர்கள் பல பேர் வந்து போதை பழக்கங்கள்லாம் உள்ளவங்க தான். இந்த தலைமுறையில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடியவங்க இங்கே இருக்கிற அதிகமாக ஏற்பட ஏஆர்ஆர் மாறினா அது தொடுவாரா? அந்த ஏரியாவுக்குள்ளே போக மாட்டார். இப்போ அவருக்கு டிப்ரெஷன் இருக்கா? இருக்குது. அதுக்கு அவர் கண்டுபிடிப்பார், அவருக்கான வழி உண்டு. மணிரத்னத்துக்கு உண்டா? உண்டு, கண்டிப்பாக உண்டு. பொன்னியின் செல்வன் மாதிரி வந்து 300 கோடி ரூபா படத்தை எடுத்துக்கிட்டு அது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது, அவர் புதன்கிழமை எப்படி இருந்திருப்பார் யோசித்து பாருங்க, இல்லையா? அப்போ வந்து ஒரு ஒரு 4 ரம் அடிச்சு அடிக்க தான் தோணும், ஆனால் அடிக்காமல் இருக்காமல் பாருங்க. அவன் தான் எங்களை சொல், அதை டீல் பண்ண தெரிஞ்சவர், தெரிஞ்சது அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சவர், அதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம். நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இதுவரைக்கும் ஒரு நாள் கூட குறைந்தது 8 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்பேன். தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க்கே பண்ண முடியாது. தூக்கத்தை விட்டு செய்யக்கூடிய வேலை வந்து ஒர்த்து வேலை கிடையாது. நீங்கள் 4 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னா மெக்கானிக்கல் வேலைகளை செய்யலாம், இன்டலெக்சுவல் வேலையை செய்ய முடியாது. ஹெல்த்துக்கான டிப்ஸ் அப்படின்னா இருந்தால் மைல்டு எக்ஸசைஸ், ஸ்லீப் அண்டு முக்கியமாக வந்து மூளை மேல் எதையுமே போத்திக்கொள்ளாமல் இருக்கிறது. சினிமாவுக்கு வெளியில் இருக்கும்போது ஒரு இலக்கியராக பார்க்கும்போது அது மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருந்திருக்கு. அது தமிழ் இலக்கியத்தில் இயல்பான ஒன்று. அந்த விமர்சனம்ங்கிறது துறை சார்ந்த விமர்சனமாகவும்
நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. இப்போ அதுக்குள்ளார போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில ஒழுங்குகளை பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அது எப்படி திரளுது, எவ்வளோ பெரிய உழைப்பும் எப்படி ஒன்று கூடுது. மிக முக்கியமாக வந்து வெண்முரசு மாதிரியான ஒரு ஒர்க்க பண்ணும்போது அது எதுவாக இருந்தாலுமே உங்கள் ஒரு ஆளுடைய தனி உழைப்புலேருந்து நடக்குது. பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 2000 பேர் மினிமமாக அங்கே கூட வேண்டியிருக்கு. இப்போ இது ரெண்டையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது வந்து சில நாட்களில் நான் வசனம் எழுதி முடிச்சுருவேன் அப்படிங்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் வந்து சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் அனுபவத்தை மையமாக வச்சு அங்கே கூடி இருக்கக்கூடிய ஒழுங்குகளில் கற்றுக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு நினச்சது புதுசாக அறிமுகமானதுங்கிறது என்ன? சினிமாவில் பல வகையான வகையில் வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது அது போன்ற முக்கியமான தொழில்கள் எல்லாமே ஹண்ட் ஆர் யூ வில் பி ஹண்ட்ரட்ங்கிறது தான் என்னுடைய லா. காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட்டில் போகிறவங்களுக்கு தெரியும், சட்டன்னு இப்படி காட்டில் பார்த்தா காடு ஹெல்த்தியாக தான் இருக்கும். அது நோயுற்ற மிருகமே காட்டில் கிடையாது, வயோதிக மிருகமே காட்டில் கிடையாது. ஏன் அதையாவது சாப்பிட்ருப்பாங்க. அப்போவே ஒரு மான் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாச்சுனாலே புலி அதை சாப்பிட்ருவோம். பின்னாலே புலி வந்துட்டு இருக்கு இல்லையா, பின்னாலே ஓனாய் வந்துட்டு இருக்கு. இப்போ எப்போவுமே துடிப்பான மான் மட்டும்தான் காட்டில் உன் கண்ணுக்கு படும், ஹெல்த்தியான மான். இதுதான் பெரும்பாலான தொழில்களுடைய விதி என்பது. சினிமாக்குள்ளே போகும்போது நாம் நுழையக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்கிறது அதுதான். நான் ஏற்கனவே சர்க்கார் வேலையில் இருந்தேன், கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன், அங்கே இந்த விதி கிடையாது. உள்ளே நீ நுழைஞ்சிங்கன்னா அந்த மிஷின் சுற்றி உங்களை வெளியே தள்ள வரைக்கும் நீங்கள் உள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்யாலும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு இதில் வந்து இடைவெளி இல்லாமல் போட்டி நடந்துட்டுருக்கு. நீங்கள் சினிமா பார்க்க ஆரம்பித்த காலத்தில் யாரெல்லாம் இயக்குநராக இருந்தாங்க, இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க எங்கே எவ்வளவு சீக்கிரம் அந்த இந்த ரங்கராட்டின ஆட்களை வெளியே தள்ளுதுன்னு பார்த்தீங்களா? 10 ஆண்டுகள்ங்கிற சினிமாவில் பெரிய விஷயம், 10 ஆண்டுகள் தாக்குப்பிடிக்கிறது பெரிய விஷயம். இயக்குநர் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப நிபுணர்களும் அப்படி தான். 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்குள்ளே தொழில்நுட்பமே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அன்ரியல் இன்ஜின்ங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம் உள்ள வருது, அதில் தான் இப்போ படங்கள் பண்ணுறதா இருக்கும். அன்ரியல் என்ஜின் வந்து உள்ளே வந்தால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னீஷியனில் 70% ஆட்கள் வெளியே போயிடும். அவங்களுடைய கரியர் முடியும், அவங்க டிவிஎம் எங்கோடு சர்வே ஆகிடுவாங்க, ஆனால் டாப்பில் இருக்க முடியாது. அதை கற்றுக்கிட்டு அதில் எக்ஸல் பண்ணக்கூடிய ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் அதில் எக்ஸல் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பவர் மணிரத்னம் இருப்பார். ஆனால் அவர் தான் இருக்கிறதே ஓல்டான டைரக்டர். மக்கள் எல்லாருமே அவர் படத்தை பார்த்து வந்தவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் அன்ரியல் என்ஜின் வரும்போது அதை எக்ஸலண்ட்டாக பயன்படுத்தின மிகச்சிறந்த இயக்குநராக இருக்கக்கூடியவர் மணிரத்னம் தான் இருப்பார். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், ஷார்ட் கம்போசிங், ஷார்ட் லாஜிக்கில் தமிழில் எது எடுக்கப்பட்டதுலேயே மிக மாடர்னான படம் எதுன்னா ஓகே கண்மணி தான். சினிமாக்குள்ளே அதை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. சினிமா பேசுகிற எல்லாமே ஓகே கண்மணி பார்ப்பாங்க, எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு, எப்படி கட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது புதுசாக இருக்காது. ஆனால் அது புதுசாக செஞ்சவர் இருக்கலே பழையாள். இது ஏன் அப்படின்னா அவர் கற்றுக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் இருக்கலே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர், தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கு பொன்னியின் செல்வனை வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே பலமுறை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச பல இயக்குநர்கள் தொடர்ச்சியாக 8 நாளைக்கெல்லாம் டிக்கெட் போட்டிருக்காங்க, டெய்லி போய் பார்க்குறதுக்கு. நான் முதல் நாள் கதையெல்லாம் பார்ப்பேன் சார், 2வது நாள்லேருந்து தான் இவர் எங்கே கட் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஷார்ட்டை எப்படி ரிப்பீட் பண்ணுறாரா, ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் ரிப்பீட் பண்ணுறாரா, எங்கே கட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு. அவரோட பல படங்கள் அவரோட 20 வயசு ஜூனியர்ஸ் அதை பார்க்குறாங்க. இதுதான் முக்கியமான ரூல், அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இல்லைன்னா ரங்கராட்டம் தூக்கி வெளியே தள்ளிடும். இப்போ வசனத்தை பற்றி சொல்கிறேன்னே, ஒரு சின்ன விஷயம் இருக்குது வசனத்துக்கு, பொன்னியின் செல்வன் வசனத்துக்கு ஒரு சின்ன விஷயம். பொன்னியின் செல்வன் ஏராளமான ஐரோப்பிய லாங்குவேஜ் உட்பட டப் சப்டைட்டில் போடப்பட்டிருக்கு. ஓடிடியில் வரக்கூடிய படங்களுக்கு சப்டைட்டில் ஆப்ஷனே அதுவே கொடுக்குது இல்லையா. அப்போ வசனம் வந்து ஏபி நாகராஜன் வசனத்தை வச்சா சப்டைட்டில் போட முடியாது, யாராலையும் அந்த சப்டைட்டில் படிக்க முடியாது. பொன்னியின் செல்வன் வசனம் பாருங்கள், சப்டைட்டிலுக்குள்ளே இருக்கும், 8 வார்த்தை 10 வார்த்தைக்கு மேலே வசனமே கிடையாது. அப்போ இது ஒரு ரூல். அடுத்த காலகட்டம் வந்தாச்சு, கடந்த கொரோனாவுக்கு பிறகு தான் இந்த உலகம் வந்திருக்கு. கொரோனாவுக்கு பிறகு தான் இந்த சப்டைட்டில் தேவை, ஓடிடி உலகம் வந்திருக்கு. அப்போ உடனே வசனமும் மாறிடுது. நான் சொல்கிறது ஃபோட்டோகிராஃபி இல்லை, வசனம் மாறுது, வசனத்துடைய டோன் மாறுது, அந்த சைஸ் மாறுது, எல்லாமே மாறுது. இப்போ வந்து தலைப்பத்திரம்
உயிர் உங்களுடைய தேவி, இவ்வளோதான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்காக நான் எதையும் பண்ணுவேன் தேவி, உயிரை கூட கொடுப்பேன், சொல்லுங்கள் இப்போ வேணால் அந்த குளத்தில் குடிக்கிறேன், உங்களை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு டைலாக் இருந்து இவ்வளோ ஓடுறதுக்குள்ளே அந்த சீனு போயிடும். அது சீனே இவ்வளோ தானே இருக்கு. இதுதான் வந்து கிராமம். அந்த அப்டேட்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் பார்த்தது ஒவ்வொருத்தரும் அதில் தொடர்ந்து தங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தயார்படுத்திக்கிட்டு எல்லாருக்கவங்க உடனடியாக வந்து அந்த என்ன சொல்கிறது பிங்க் ஸ்லிப் வந்துகிட்டே இருக்கு சினிமாவில். அதுதான் முக்கியமானது. இன்னொன்று நான் பார்த்ததில் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே மிக நாம் பார்த்தா ஒரு இந்தியாவுடைய ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய தகுதி கொண்ட இயக்குனர்னா மணிரத்னம் தான். அவ்வளோ பெரிய நிறுவனம், அவர் தான் தயாரிப்பாளர் தெரியவில்லையா. கிட்டத்தட்ட அவர் அலுவலகமே பல படிகளாக இருக்கும், கீழே டப்பிங் இருக்கும், அது மேலே நிர்வாகம் இது இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, இங்கே அக்கௌண்டன்சி மேலே இருக்கும், மேலே டாப்பில் அவர் உட்காந்துருப்பார். அது கண்கூடாகவே ஒரு ஹைராக்கி இருக்கும் அதில். ஆனால் மேலே பெரும்பாலும் அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார். மேலே எப்போவுமே ஃப்ரீயாக தான் படிச்சுக்கிட்டு எழுதிட்டு வந்தார். நானும் அவரும் உட்காந்து இலக்கியம் பேசிகிட்டு இருப்போம். என்னன்னா ஒர்க்கு டிவிஷனுங்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவார். அவர் கீழே வந்து அவரளவுக்கு அதிகாரம் கொண்டு அதை அலைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க அவங்கள தாண்டி ஒரு விஷயம் அவர்கிட்ட வரணும்னா ரொம்ப முக்கியம்தான் வரும். இந்த சாதாரண விஷயங்கள் வராது, அதில் அவர் தலையிடவும் மாட்டார். என்ன அப்படின்னு கேட்பார். போகிற வழியில் ஏதோ ஒன்று என்ன சாரி ஓகே மூணு வரிக்குள்ளே அவர் சொல்லுவாங்க என்ன விஷயம், அதுக்கு மேலே அவர் உள்ளே வரவே மாட்டார். ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கான ஆளை செலக்ட் பண்ணார். அவன் அவனுக்கு கீழே சரியான ஆளை வச்சுருப்பான், அவன் அது கீழே சரியான ஆளை வச்சிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு குறைவாக வேலை செய்கிறவங்களோ அந்த அளவுக்கு தான் தலை சிறந்த நிர்வாகி. மணிரத்னம் சென்டென்ஸ், இஃப் ஹீ இஸ் நாட் ஃப்ரீ ஹவு கேன் யூ ஹீ திங்க் அப்படிங்கிறது. அவன் திங்க் பண்ணணும் இல்லை, என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியணும் இல்லை. அவன் ஒரு நாளை 8 மணி நேரம் எலி மாதிரி ஓடிட்டு இருந்தானா அவனுக்கு ஒன்றுமே திங்க் பண்ண முடியாது. கடுமையான பிஸியாக இருக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தா திங்க் பண்ணாதவன் தான். திங்க் பண்ணுறவனுக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸான மூட் இருக்கணும் இல்லையா. இப்போது ப்ரொடியூசர் 2வது படம் வரப்போகுது, ஆனால் நாங்கள் 3வது படத்துக்கு உட்காந்து ரிலாக்ஸாக கதை யோசிச்சுட்ருக்கோம். 2வது படத்துட்ட வேலைகளை வேறு ஆளு தான் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. அது டெக்னிக்கல் வேலை செய்யறதுக்கு வேறு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அது 2வது முக்கியமான விஷயம். பவர் வந்து சரியான பவருங்கிறது டிசிஷன் மேக்கிங் பவர் மட்டும்தான். எக்ஸிக்யூஷன் பவரை வெளியே கொடுக்குறவங்க தான் சரியான நிர்வாகி. சினிமாவுடைய ரூல்களில் ஒன்று எக்ஸிக்யூஷனே நானே தான் பார்ப்பேன், நான் பண்ணால் தான் சரியாக வரும். சில அப்பாக்கள் அப்படி இருப்பாங்க, டாய்லெட் அடைப்பை எடுக்க கூட தான் எடுத்தால் தான் அது சரியாக இருக்கும் அப்படி அவங்க நம்புவாங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்களால் நிர்வாகம் பண்ண முடியாது. அவங்க தலைதலையாக அடிச்சுக்குவாங்க. ஒருத்தனும் சரியில்லை, உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தனும் சரியில்லைன்னா அது யாருடைய தவறு? உனக்கு ஆளை செலக்ட் பண்ண தெரியலங்கிற தவறு தானே இல்லையா? நீ ஆளை செலக்ட் பண்ண உனக்கு முடியல, உனக்கு அதுக்கான திறமை இல்லைன்னு அர்த்தம். அதுதான் முக்கியமானது. வாசிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் வாழ்க்கையில? ஒரு அனுபவத்துலேருந்து நாங்களாம் நினைக்கிறேன். நாங்கள் ராலேங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அமெரிக்காவில். அங்கே ஒரு தேசிய பூங்கா உள்ளே போகிறோம். போகும்போது அங்கே ஒரு மேடம் வந்து ஒரு அம்மா வந்து கேன் ஐ ஹெல்ப், உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டாங்க. ஓகே அப்படின்னோம். அப்போது அவங்க வந்து டீட்டெயிலாக அந்த பூங்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முதல் விஷயம் அவங்க சொன்னது இந்த வெப் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது உலகத்தில் எல்லா தாவரங்களும் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் காட்டில் போனீங்கன்னா பல இடங்களில் வாதாம் மரம் நிற்கும், ஆனால் 100 ஆண்டுகளுக்கு வந்த ஒரு மரம் அது. ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே ஒரு அந்த ஒரு காட்டுடைய வெப்பு மாறிடும், வேறு வேறு புது செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு அமெரிக்க காடுங்கிறது எப்படி தொடர்ந்து மாறிடுது, எது ஒரிஜினல் மரம் எது வந்த மரம், வந்த மரம் ஒரிஜினல் மரத்தை எப்படி மாற்றுது, இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு இதாக இருந்தது. அப்புறம் இதோட பறவைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையுது, குளிர் கொஞ்சம் கூடுதாங்க. அப்போ ஒரு புதிய பறவை வருது, புதிய பறவை புதிய எச்சத்தை போடுது, புதிய செடி வந்துடுது, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இவங்க கைடாக இருப்பாங்க, பணம் பே பண்ணும் இல்லை. அப்போ கூட வந்த ராஜன் சோமசுந்தரன் நண்பர்கிட்ட என்ன பணம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கேளுங்க. அவனை நீங்கள் அது இஸ் தேர் எனி சர்வீஸ் அப்படியே கேட்டார் அவர். ஆனோ நான் இங்கே உள்ளூர் ஸ்கூலில் இயற்கை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்னா இப்போ விடுமுறை விட்டுருக்காங்க, என்னோடய பொழுதுபோக்குக்காக நான் இங்கே வந்து அதே பாடத்தை இங்கே மக்கள்கிட்ட எடுத்துகிட்ருக்கேன், இங்கே இந்தியாவிலே வந்தது தெரியுது. ஸோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற எடுக்கிறேன், நான் பணம் அக்செப்ட் பண்ணிக்கிறது, இட்ஸ் எ ஹாபி அப்படின்னு.
பயங்கர சுவாரஸ்யாயிடுச்சு. அப்போ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்போ அவங்க காக்கா பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னேன். காக்கா பற்றி நான் என்னோடய கட்டுரை கொடுத்தேன். அதை லோக்கலாக அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடமாக இருக்குது அந்த நான் எழுதின கட்டுரை, இவங்க வச்சுருக்காங்க. அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு தகவல் கேட்டேன், உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் மாணவர்களுக்கு அட்டன்பரோவுடைய ஆவணப்படங்களை காட்டுவீங்களா? ஏன்னா நான் பெரிய ரசிகன் அட்டன்பரோவுடைய. ஒன்று அவர் சொன்ன, நோ, நாங்கள் டிஜிட்டலி விஷுவல் மீடியா எதையுமே காட்ட மாட்டோம். விஷுவல் மீடியா ஈஸ் எகென்ஸ்ட் லேர்னிங். எய்தர் யூ ஹாவ் டு கோ பறவை பார், ரெண்டு பறவை பற்றி படி, இது ரெண்டு தான் நாலேஜுடைய வழியே ஒழிய விஷுவல் மீடியா வழியாக எதையுமே யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. விஷுவல் மீடியா இஸ் எகென்ஸ்ட் லேர்னிங். இது ரொம்ப அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. எனக்கு அது துறப்பும் கூட. ஏன்னா அப்படி விஷுவல் மீடியா வழியாக விஷயங்களை கற்றுக்கிட்ட ஒரு ஆத்மா கூட நான் பார்த்தே கிடையாது. விஷுவல் மீடியா வழியாக ஸ்காலரான ஒரு ஆளை கூட நான் பார்த்தே கிடையாது. அப்படி யாரும் பூமியில் கிடையாது. இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆள் உருவாகலை. அப்படி உருவாகாச்சுன்னா அவர் உடனடியாக அமெரிக்கா போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க நியூயார்க்கில் பேட்டி எடுத்து நியூயார்க்கில் போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் அது. அப்படி ஒன்று நடந்தே கிடையாது இதற்கு உலகத்தில். என்ன காரணம்? இந்த விஷுவல் மீடியாவை ஸ்மார்ட் கிளாஸுங்கிற பேரில் 92 ஸ்கூலில் அறிமுகம் பண்ணதே அமெரிக்கா தான். ஆனால் அவங்க ஒரு சிறப்பு பண்பு இருக்குது. ஒவ்வொரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு இருக்குது அந்த ஒரு விஷயத்துடைய பலன் என்னன்னு கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது 2000 அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விஷுவல் மீடியா வந்து ஒர்க் ஆகாது, பிள்ளைங்களை அதை டம்பு தான் ஆகும்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியா முழுக்க இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் வச்சுட்ருக்கோம். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் இங்கே ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும். அதை தடுக்க எந்த சக்தியாலையும் முடியாது. ஏன்னா நாம் பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, லெக்சர் சிஸ்டம், அதே இன்னும் மாற்றலை. அமெரிக்கா மாற்றின உடனே அட்லீஸ்ட் அமெரிக்கா பார்த்து மாற்றக்கூடிய அளவுக்காவது சிங்கப்பூருக்கும் கொரியாவுக்கும் அறிவு உண்டு. உடனே அவங்க மாற்றுறாங்க. இப்போ நான் அதுக்காக தான் அங்கே போகிறேன் சிங்கப்பூர். அங்கே எனக்கு கொடுத்த டாக்ஸை என்னுடைய டாஸ்கே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இமேஜினேஷனை சொல்லிக் கொடுக்கணும், ஸ்டோரி ரீடிங் சொல்லிக் கொடுக்கணுங்க. அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எழுத வச்சு ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன் வந்து விஷுவல் மீடியா டோட்டலி யூஸ்லெஸ், லிமிட்டெட் யூஸ் இல்லை, 100% யூஸ்லெஸ், ஏன்? ரெண்டு காரணம். அதனுடைய ஸ்பீடு வந்து தாட்டுக்கு எதிரானது. அதாவது ஒரு ஷார்ட் இருக்குல்ல, கம்போஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து ஒரு ஷார்ட்டுடைய டைம் வந்து ரொம்ப கம்மியானது. ஒரு அந்த அளவுக்குள்ள நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணி தான் வச்சுருக்க வழிய உங்களுக்கு தாட்டு கூடவே உங்கள் தாட்டு போடுறதுக்கு அது டைம் கொடுக்குறது கிடையாது. கூடவே உங்கள் தாட் போகிறதுக்கு டைம் கொடுக்குறது கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் காம்படிஷன் இருக்குது. இதை விட அது விறுவிறுப்புனே நீங்கள் அங்கே போயிடுவீங்க இல்லையா. ஆகவே ஷார்ட் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் இது கொஞ்சம் ஆர்வலாக கவனிக்கலாம். சினிமாவில் இருக்கக்கூடிய ஷார்ட் லென்த்துங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் குறைகிறத தான் காட்டுது. தமிழ் சினிமாவில் அதனுடைய உச்சம் தொடர்ந்து இந்த ஷார்ட் டைமை குறைச்சிக்கிட்டே வராங்க. அது குறைக்க ஆரம்பித்தவர் ஹரி, அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை சிவா, அதனுடைய உச்சம் வந்து விக்ரம். விக்ரம் நீங்கள் பாருங்கள் இனிமேல் இந்த ஒரு ஒரு அனலிட்டிக்கலை பாருங்கள். படத்தை போட்டு ஷார்ட் எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள், போயிட்டே இருக்கும். 30 செகண்ட், 3 செகண்ட் ஷார்ட் இருக்குது, 3 செகண்ட் கூட இருக்குது, நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. ஏன் அது வருது அப்படின்னா, குழந்தைகளுக்கான மூவிஸ் இருக்கு இல்லையா, அனிமேஷன் மூவிஸில் 5 செகண்ட் 7 செகண்ட்ஸ் தான் ஒரு ஷார்ட்டுடைய லென்த்து. அது வந்து குழந்தை வந்து சுத்தமாக அது என்ன யோசிக்க, அப்படி கண்ணு மூமெண்ட்டுக்கு ஏற்ப ஷார்ட் மாறுது. இந்த ஸ்பீடு வந்து தாட்டுக்கு எதிரானது. தமிழ் சினிமாவில் அந்த வகையில் பயங்கர போல்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பொன்னியின் செல்வம். லாங் ஸ்டாண்டிங் ஷார்ட்ஸ் இருக்குது, கான்ஷியஸாக வேணும்னே வைக்கப்பட்ட ஸ்லோ ஷார்ட்ஸ் இருக்குது. பார்த்து இந்த பார்க்கணா பாரு இல்லைன்னா போடா அங்கே டோன்லே வச்சுருக்காரு அதை. அப்போ நானே சொன்னேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த கிளாசிக்கல் படத்துக்கு இப்படி தான் இருக்கும், பார்ப்போம். ப்ரூவ் ஆகிடுச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்போ கூட இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்கு அடிக்ட் ஆன குழந்தைகளால் பொன்னியின் செல்வனை பார்க்க முடியாது. நிறைய குழந்தைகள் வந்து சேனல் மாற்றின்னு கற்றுதுன்னு சொல்கிறாங்க தியேட்டரில்.
அது வந்து இது வேற உலகம். இந்த எலிமெண்ட் வந்து லேர்னிங்க்கு எதிரானது. அதனால் விஷுவல் மீடியா வழியாக எதையுமே லேர்ன் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். வெஸ்டர்ன் எஜுகேஷன் என்பது முழுக்க முழுக்க புக் சார்ந்தது தானே ஒழிய, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் வே ஆஃப் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஐரோப்பா, பிரிட்டன் அண்டு அமெரிக்காவோட எஜுகேஷனுங்கிறது புக்கிஷ் தான். அமெரிக்காவில் நம்ம கூட எல்லா குழந்தையும் புக்கிஷ் குழந்தை தான். கையில் புத்தகங்களாக குழந்தைய நீங்கள் பார்க்க முடியாது. அமெரிக்காவோட டீனேஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸலண்டான ரீடர்ஸ் தான். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த மெட்ரிகுலேஷனை தாண்டி யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது. ரீடிங்கை தான் அந்த சொசைட்டியை முன்வைக்குது. இன்னும் 200 ஆண்டு காலம் வந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உலகம் உள்ள ஆதிக்கத்தை யாராலையுமே அசைக்க முடியாது. ஆனால் தே ஆர் ரீடர்ஸ், நாம் ரீடர்ஸ் கிடையாது, நம்ம வாசிக்கக்கூடியவங்க கிடையாது. அவங்க இப்போது உலகத்தில் அவங்க எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? அமெரிக்கா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒன்றையும் ப்ரொடியூஸ் பண்ணல. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. மற்ற எல்லா ஃபேக்ட்ரியும் நம்ம ஊரில் தான் இருக்கும், ஆப்ரிக்காவில் இருக்கும், இந்தோனேஷியாவில் இருக்கும். வேலை எம்ப்ளாயிஸிங்க உள்ளாளர்கள் தான், ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்கும். ஒரு ஆப்பிள் செல்ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோடய எல்லா பொருளும் சீனாவில் உற்பத்தி ஆகுது. ஆனால் அதன் டிசைனுக்கான லாபம் இருக்குல்ல அமெரிக்கா போகும், அது போதும் அமெரிக்கா. ஏன்னா பிரெயின் ஒர்க் முழுக்க அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ரீடிங்கில் தான் சாத்தியமாக இருக்கு. ரெண்டு, ரெண்டாவது வந்து இப்போ அண்மையில் இப்போ போனபோது ஒரு அமெரிக்கன் ஸ்காலரை பார்த்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கட்டுரை சொன்னேன், இந்த கட்டுரை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னேன். நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இஃப் திஸ் புக் ஓகே அப்படின்னு. ஏன்னா கட்டுரைங்கிறது ஃப்ராக்மெண்டட் நாலெட்ஜ், உதிரி கட்டுரை. அதை என்னால் நினைவில் வச்சுக்கிறது ஒரு சுரம் கஷ்டம். இஃப் இட் இஸ் எ புக், நான் ஒரு 1-2 வைக்கணும், அது என் காலம் மூணு என்கிட்ட இருக்கும். கட்டுரைகளால் பிரயோஜனம் கிடையாது, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ். அது நீ காலம் முழுக்க கட்டுரைகள் இருக்க அப்படின்னேன். இருந்தது. ஆனால் இணைய யுகம் வந்த பிறகு, இன்டர்நெட் வந்த பிறகு, ஏகப்பட்ட கட்டுரைகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னாடி வருது. அவங்க மழை மாதிரி கட்டுரை குட்டிகிட்ருக்கு. இதில் ஒரு நாளைக்கு 15 கட்டுரை நீங்கள் 15 சப்ஜெக்டில் படிச்சுட்டு போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கஞ்சம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருப்பீங்க? ஆகவே ஃப்ராக்மெண்டட் நாலெட்ஜ் தான் கட்டுற, உதிரியாக ஒரு பீஸ் கட்டுற புக் ரீடிங். லாங்குவேஜ் வழியாக அல்லாமல் எந்த லேர்னிங்கும் சாத்தியமே கிடையாது. இது அடுத்த சமீபகால ஆய்வுகள் வழியாக திருப்பி திருப்பி ப்ரூவ் ஆகக்கூடிய விஷயம். ஏன்னா தாட் நீங்கள் சொல்லக்கூடியது, மெமரி நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? இட்ஸ் எ லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைட். உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்க ஒரு மனோலாக் இருக்கு இல்லையா, அதுதான் தாட். அது லாங்குவேஜ் வழியில் தான் இருக்குது, அது இமேஜாக இல்லை, இமேஜாக இல்லை, இது லாங்குவேஜாக தான் இருக்குது. அப்போ அந்த லாங்குவேஜை என்ரிச் பண்ணுறதுக்கு பேர் தான் நாலேஜே வழிய. அந்த நாலேஜ் அதை அந்த லாங்குவேஜ் இன்னர் லாங்குவேஜை என்ரிச் பண்ணாத எதுவுமே நாலேஜ் கிடையாது. ஆகவே லாங்குவேஜ் வழியாக நன்றி எதையுமே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நாலெட்ஜ் வழியாக அல்லாமல் வரக்கூடியது இருக்குது, லாங்குவேஜ் வழியாக அல்லாமல் வரக்கூடியது நாலேஜ் வந்து நாலெட்ஜ் கிடையாது, டெஃப்ட்னு சொல்லுவாங்க, கைத்திறன் ஒன்று இருக்குது. ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ணுறத நீங்கள் லாங்குவேஜாக தெரிஞ்சுக்க வேண்டாம், பைக்கை ரிப்பேர் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் பைக்கை பற்றின தியரியை நீங்கள் இன் தி ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் தான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ரீடிங் வந்து இவ்வளோ முக்கியமாக கொடுத்து. உங்களுடைய பதிவுகளின்படியே வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்திருக்கீங்க, தொழிற்சங்க செயல்பாட்டில் இருந்திருக்கீங்க, ஆர்எஸ்எஸ்லேயும் இருந்திருக்கீங்க. இவ்வளோ தத்துவங்கள், இவ்வளோ கட்சி சித்தாந்தங்கள், இதுக்கெல்லாம் இடையில் நீந்தி வந்து கடைசியாக ஜெயமோகன் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய இடம் வந்து காந்தியோட. காந்தி அந்த ஒரு சொல் என்னவா அதை ஜெயமோகன் வடிக்கலாம்? ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, காந்தி ஏன் மகாத்மா அப்படின்னு. அதுக்கு என்னுடைய பதில், குறைந்தது 200 மகாத்மாக்களை அவர் உற்பத்தி பண்ணியிருக்காருங்கிறனால தான் அவர் மகாத்மா. காந்திக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய குறைந்தது 15 பேரை நான் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கேன். இப்போது கன்னட எழுத்தாளர் டாக்டர் சிவராம காரந்த் நான் சந்திச்சிருக்கேன். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தா, ஞானபிட விருது வாங்கியிருக்கார்,
மகத்தான நாவல் சொல்லக்கூடிய நாலு நாவல் எழுதியிருக்கார். 50 மேம்பட்ட சிறுகை தொகுப்பு எழுதியிருக்கிறார். இது ஒரு முகம். தனி ஒரு மனிதராக யக்ஷகானாங்கிற கலையை ரிவைவ் பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை நிறுவி இந்த யக்ஷகானா இன்றைக்கு ஒரு பாப்புலர் வடிவமாக இருக்காருன்னு அவர் தான். அது ஒரு முகம். அதுக்கு பிறகு கன்னடத்தில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளை அனைத்தையும் ஆவணப்படுத்தி கர்நாடக சிற்பக்கலை களஞ்சியம் தொகுதிகளை போட்டிருக்காரு. வாழ்ந்தாள் இல்லை, எது ஒன்று பண்ணாலும் ஒருத்தர் வாழ்ந்தால் சாதனையாளர் தான். அப்புறம் கன்னட கலைக்களஞ்சியம் இருக்கு இல்லையா, என்சைக்ளோபீடியா கன்னட கலைத்தையும் ஒரு ஆளாக உட்காந்து எழுதியிருக்கார் முழுசாக 12 வால்யூம். அது முடித்த பிறகு கன்னட சிறுவர் கலைக்களஞ்சியம் மறுபடியும் எழுதியிருக்கார். அது முடித்த பிறகு கன்னட அறிவியல் கலைக்களஞ்சியம் அவர் எழுதியிருக்கார். இது தவிர இந்திய அரசியல் சட்டம் கோஆப்ரேட்டிவ் சட்டங்களாக கன்னடத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுற்றுச்சூழல் சட்டங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். இது தவிர கடைசி 20 ஆண்டுகள் மிக தீவிரமான சுற்றுச்சூழல் போராளியாக இருக்கார். கேரளா கர்நாடக அரசுக்கு மேலே அவ்வளோ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார். ஆனால் நான் அவர் முன்னாடி நிற்கும்போது அந்த சினிமாவில் காட்டுவாங்க, பழைய ஊமைப்படங்களில் காட்டுவாங்க, ஒரு மிஷின் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மிஷின் அப்படியே காட்டி காட்டினா அது ஒரு பிரமாண்டமான மிஷின் சின்ன பகுதியாக இருக்கும். அந்த மாதிரி அவர் முன்னால் போகும்போது ரொம்ப டார்ஃபுட்னு சொல்லுவோம், அவ்வளோ சின்ன அவருடைய பயோக்ராஃபி. அவர் பித்தனின் 10 முகங்கள்ங்கிற பேரில் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு 100 முகம் உண்டு. அவர் ஒரு மகாத்மா. அவர் உருவாக்குனவர் காந்தி தான். இப்படி சொல்லிட்டே போனோம். ஜேசி குமரப்பா, ஜேசி குமரப்பா வந்து பொருளாதார நிபுணர், ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு காந்தியை பார்க்குறார். ஆனால் அவருடைய மொத்த பொருளாதார பார்வையுமே காந்தி தான் உருவாக்குறார். இப்போ ஏன் காந்தி முக்கியம் அப்படின்னா, காந்தி மகாத்மா என்பது அவர் உருவாக்கின மகாத்மாக்களால் தான் அடையாளப்படுத்தப்படுது. ஒரு நான் இப்போ முதல்ல எங்கே ஆரம்பித்தேன், ஒரு ஹைலி ஈகோஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பித்தேன் இல்லையா. அந்த ஈகோ எனக்கு வரணும்னா இந்த மாதிரி முழு ஈகோயை கொண்டு தலையை வைக்கக்கூடிய இன்னொரு சந்நிதி வேணும், முழுமையாக பணியக்கூடிய இடம் வேணும். காந்தியுடைய இடம் அல்லது வெறிய ரயில்வினுடைய இடம் அல்லது லாரி பேக்கருடைய இடம் அல்லது கிருஷ்ணம்மாருடைய இடம்ங்கிறது என்னோட கம்பேர் பண்ணும்போது நான் என்னுடைய தலையை அவங்க காலடியில் வைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க அப்போ அந்த பணிவில் இருந்தால் இந்த ஈகோ வரும். நான் அவங்களுடைய மரபை சேர்ந்தேன், அவங்கள தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவேன். என்னுடைய பார்வையில் அவங்க தான் எப்போ மேக்கர்ஸ், என்னுடைய பார்வையில் அவங்க தான் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. அவங்ககிட்டேருந்து அந்த இன்ஸ்பிரேஷனை பெறணும். ஆகவே தான் காந்தியை, நான் காந்தியை படித்து போகலை, காந்தியன்ஸ் வழியாக தான் காந்திக்கு போகிறேன். மாணவர்களோட கேள்விக்கு போயிடும். மு சிரஞ்சீவி, அரசு அதிகாரிகளுக்கு தேவையான குணங்கள் என்று நீங்கள் நினைப்பவை? நம்ம விஷ்ணுபுரம் அமைப்பிலேயே பல ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய விஷ்ணுபுரம் வாசகர் வட்டம் ஒன்று வைத்திருக்கோம். என்னுடைய வாசகர்களாலான ஒரு அமைப்பு, உலக அளவில் அது கிளைகள் இருக்குது. அதிலேயே பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அதில் நிர்வாகிகளே ஒருத்தர் இங்கே படித்தவர் ராம்குமார். அவரை வைத்து அவர் மாதிரி ஆட்களை முன்னுதாரணமாக வைத்து தான் அதிகாரிகளுடைய குணத்தை சொல்ல முடியும். ஒன்று, சாதாரணமாக வெளியே நின்று பார்த்தா அது அரசு அதிகாரி பணி என்று புரிய ஒரு மதிப்புமிக்க பணியும் தோணும். உள்ளே போய் பார்த்தா தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டுங்கிறதுனால அவ்வளோ வலுவிற்ற பணி ஒன்றும் பண்ணவும் முடியாதுன்னு தோணும். இரண்டுமே பொய்யானதுதான், அல்ல இரண்டுமே உண்மைதான். உண்மையில் அரசு அதிகாரிகளுக்கு பணிந்து கொண்டே இருக்கணும்னா இருக்கணும். ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அல்லது உயர் அதிகாரி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அது அவனுடைய மடியில் எதுவும் கவனம் இல்லை, அவன் தனிப்பட்ட முறை லாபம் சம்பாதிக்கலைன்னா ஏராளமான விஷயங்களை பண்ண முடியும். பல உதாரணங்கள் இருக்குது. உதாரணம், ராம்குமார் பற்றி ஒரு 5 முன்னாடி ஒரு செய்தி வந்தது. ராம்குமார் வந்து மேகாலயாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கிராமங்களுக்கு சூரிய ஒளி சக்தியால் விளக்கு கொண்டு போயிருக்கார். அது ஒரு பெரிய சாதனை. அது மின்சாரம் முதல் முறையாக அந்த பகுதியில் நீங்கள் பயணம் பண்ணால் தெரியும், மலையில் நடுவில் ஓட்டு வச்ச பிறகு ஒரு கிராமம், அங்கே போகவே கஷ்டம். அந்த வெளிச்சம் கொண்டு போயிருக்கார்.
அது ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டிய பணி. ஆனால் ஒரு அதிகாரி உண்மையில் ஒரு கனவு அர்ப்பணிப்பு இருந்தால் செய்ய முடியும். அப்படி சாதனையாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசு அதிகாரியுடைய திறன் என்பது அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் என்னென்ன, நெகட்டிவ் கரப்ட் பாலிட்டிஷியன் இருப்பான், சொன்ன கேச்சு கேட்காத சொசைட்டி இருக்கும். ஆனால் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கண்டடைகிறது. ராம்குமார்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊழல் அப்படின்னு ஒரு பெரும் பாட்டு பாடுவார். ஆனால் அதெல்லாம் அவரோட முடிஞ்சிடும், அவர் என்ன பண்ணாருங்கிறத வரலாற்று நிற்கும். அப்புறம் அப்போது வந்து ஒருத்தர் அதிகாரி வந்து, இல்லைங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க எல்லாம் ஒரே கரப்ட் அப்படி சொன்னால் அவரும் மோசமான அதிகாரி தான். சாத்தியம் இருக்குது, அந்த சாத்தியங்களை கண்டடைகிறது தான் ஒரு நல்ல அதிகாரியுடைய திறன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் நடராஜன், எழுத துடிக்கும் ஒரு மனிதனை எழுத்தாளனாக மாற்ற உங்கள் தூண்டல் என்னவாக இருக்கும்? நான் வந்து நவீன தமிழ் அறிக்கை அறிமுகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். கல்லூரிகள்லாம் அதுதான் பாடமாக இருக்குது அதிகமாக. தமிழ் இலக்கிய ஒட்டுமொத்தமாக அறிமுகம் பண்ணக்கூடிய புத்தகம். அப்புறம் எழுதும் கலை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த கட்டுரைகள், கதைகள் இதெல்லாம் எப்படியெல்லாம் எழுதலாம், அதனுடைய வடிவங்கள் என்னங்கிறத பற்றி. மூன்றாவதாக அண்மையில் எழுதுக அப்படி இன்னொரு புத்தகம் வந்திருக்கு. மூன்று புத்தகம் எழுத்து சார்ந்து வந்திருக்கு. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் படிக்கலாம், மூன்று புத்தகமே உதவியாகவே தான். பெயர் குறிப்பிடவில்லை. கொற்றவை நூல் சிலப்பதிகாரத்தை தழுவியது என்று கூறியிருந்தீர்கள். என்னுடைய கேள்வி, பொன்னியின் செல்வன் படத்தில் வரும் தேவராள நாட்டம் எதை தழுவியது? அதற்கும் சிலப்பதிகாரனுக்கும் சிலப்பதிகாரத்திற்கும் சம்பந்தம் உண்டா? தேவராள நாட்டம் வந்து கல்கியே அதில் ரெஃபர் பண்ண. தமிழ்நாட்டில் வந்து சிலப்பதிகார காலம் வரைக்கும் வரைக்கும் கூத்து மரபு பெரிய அளவில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கூத்த நூல்களில் தேவராள நாட்டப்பட்டி குறிப்பிருக்கு. இந்த ஆட்டம் எப்படி வந்திருக்குன்னு ஒரு மரபு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் இருக்குண்டா? சங்க காலத்தில் வேலன் வெறியாட்டுன்னு ஒன்று இருந்தது. சங்க அகப்பாடல்களில் ஒரு துணை குறிப்பாக தான் அது வரும். அதாவது தலைவி காதல் நோய் கொண்டிருப்பார். அப்போது அவங்க பெற்றோர் வந்து இவன் எப்படி இருக்கா, பேய் பிடிச்சிருக்குமோ அப்படி சொல்லி சொல்லவுடனே வேலன் வருவான். அந்த வேலன் வந்து வேலேந்தி வெறியாட்டு ஆடி இந்த தலைவீட்டு இருக்கக்கூடிய அந்த பேயை அணங்க விளக்க முயற்சி பண்ணுவான். இப்போ அப்போவே ஒரு ஆட்டம் இருந்திருக்கு, அதுக்கு பேர் தான் வேலன் வெறியாட்டு. இந்த வேலன் வெறியாட்டு காலப்போக்கில் பல வகையாக மாறி மாறி வந்திருக்கிறத பல்வேறு நூல்களில் நம்ம பார்க்கலாம். சோழர் காலத்தில் அது தேவராளன் ஆட்டம் என்று அறியப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆட்டம் இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கலை மாறிட்டே வந்திருக்கு. சரி, இந்த ஆட்டத்திட்ட முன் வடிவங்கள் இங்கே இருக்கான்னு பார்த்தா கேரளத்தில் இருக்குது. இன்றைக்கும் வேலன் இங்கிற வேலன்கிற பேர்லேயே அதை ஆடக்கூடியவர் இருக்கார். வெறியாட்டுங்கிற பேர்லேயே அதை ஆடுறாங்க, தேவராள நாட்டுங்கிற பேர்லேயே ஆடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வேறு வேறு கலைகள் உள்ளே வந்ததுனால பல நாட்டுப்புற கலைகள் இல்லாமையும் கூட கேரளத்துடைய மலைப்பகுதிகள் அது எஞ்சி இருக்குது. ஸோ அதை மாடலாக வச்சு இந்த தேவராள ஆட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தேவராள ஆட்டம் என்பது முருக வழிபாடோடு சம்மந்தப்பட்டது. பெரும்பாலும் கொற்றவையும் முருகனும் தான் அதனுடைய தெய்வங்கள். அந்த பாடலில் ரொம்ப சரியாக தான் இருக்கும், அது ரொம்ப ஆய்வு பண்ணி தான் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், வரலாற்று ஆய்வுள்ளவர்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால கொற்றவை வழிபாடு முருகன் வழிபாடு ஒன்றா இருந்திருக்கீங்க. இங்கே நீ பார்த்துருப்பீங்க, திருப்பரங்குன்றத்திலேயே முதன்மை தெய்வம் யார், திருப்பரங்குன்றம் போயிருப்பீங்கல்ல, மைய கருவறை கொற்றவை தான். இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் முருகன் இருக்கிற. தமிழ்நாட்டில் தொன்மையான பல முருகன் கோயில்களில் மூல விக்கிரகமாகவே கொற்றவை தான் இருக்காங்க. கொற்றவை முருகனும் வந்து என்ன சொல்ல, அம்மாவும் பையன் தானே. ஆனால் ஒரு வழிபாடாக இருந்த ஒரு காலம் ஏறத்தாழ 12-13 நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் கொற்றவை வழிபாடு கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து கிட்டத்தட்ட இல்லாமல் போய் முருகன் வழிபாடு மேலே எழுந்து இன்றைக்கு தனி தெய்வமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் அது ரெண்டு ஒரு வழிபாடாக இருந்தது தான் அந்த பாடல் காட்டுது. கொற்றவை பற்றி ஒருத்தர் பெயர் இல்லாமல் கேட்டிருக்கார், கொற்றவையுடைய வரலாறு முன்னாட்டிலேருந்து இது வரைக்கும். பெண் தெய்வங்கள் வழிபாடு மிக பெருசு சாப்த வழிபாடு. அதை வந்து வெவ்வேறு காலகட்டங்களாக பிரித்து தான் நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக இந்த மாதிரியான வழிபாடுகளுடைய ஒரு
ஒரு செயல்பாட்டு முறை எப்படி இருக்கும்னா, தனித்தனி தனித்தனி தனி தெய்வங்கள் அங்கங்கே நிறைய தெய்வங்கள் தோன்றி கொண்டே இருக்கும். அந்த தெய்வங்களில் சிலது மறைந்து போகும், சிலது காலப்போக்கில் வளரும். அந்த ஒரே குணம் உண்ட தெய்வங்கள் ஒன்றாய் ஒன்றாய் ஒரு தெய்வமாகும். இப்படி ஒரு ஆறு வந்து ஓடைகளாக ஓடி ஒரு ஆறாம் மாறுது. அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு நான்கு அடிப்படைகளில், நான்கு டெம்ப்ளேட்டுகளில் இருக்குது இந்தியாவில், உலகம் முழுக்க அதே நான்கு டெம்ப்ளேட். ஒன்று வந்து மூதாய்ங்கிற டெம்ப்ளேட். உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிக பழைய சிற்பங்களில் ஒன்று வந்து மதர் எர்த், தலை இல்லாத ஒரு குண்டு லேடியுடைய சிற்பம், மண் சிற்பம், ஆப்பிரிக்காவில் கிடைச்சது, 10,000 ஆண்டுகள் பழமையான சொல்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ அப்போவே மண் விளைச்சலை தர்றதுனாலையும் அன்னம் தர்றதுனாலையும் அதை ஒரு ஒரு மதராக உருவாக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. பெருந்தாய்ங்கிற ஒரு கருதுகோள் இருக்கு. நிறைய பிள்ளை பெற்றவர் ஆப்பிரிக்கன் பெருந்தாயெல்லாம் வந்து பெரிய முலைகளோடு இருக்கும். இந்தியாவிலேயுமே பேரெண்ணெய் வடிவங்கள் எல்லாமே பிக் உடல் இருக்கு இல்லையா, பெரிய உடலோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த பெருந்தாய் வழிபாடு உலகம் முழுக்க இருக்குது, அது இந்தியாவில் இருக்குது. ரெண்டாவது கன்னி வழிபாடு இருக்குது. நமக்கு தொன்மையாக கன்னி வழிபாடு இருந்திருக்கு. இளம்பெண்ணை வந்து கன்னியாக உருவகித்து வழிபடக்கூடியது, இது வந்து மிக முக்கியமான இது. இன்னொன்று வந்து அன்னை வழி, பெருந்தாய் அல்ல அன்னை, குழந்தையோடு இருக்கக்கூடிய அன்னை. இது வந்து ஒரு விவாதம் இருக்குது. அதாவது கருவிலே செத்து குழந்தையோட செத்து போன பெண்ணை தான் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு அப்படி இருக்கலாம். ஆனால் இடுப்பில் குழந்தையோடு இருக்கக்கூடிய மதர், இடுப்பில் குழந்தையோடு இருக்கக்கூடிய. நான்காவதாக ஒரு இது இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் பவரை வந்து அன்னையாக ஒரு ஒரு கொடூரமான அன்னை. ஏஎல் பாஷாம் வந்து த ஒண்டர் தேட் வாஸ் இந்தியா என்கிற புகழ்பெற்ற புத்தகம், உங்கள் பாடத்துக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. அதாவது இந்திய வரலாற்றை சுவாரஸ்யமாக படிக்கலாம்னா, ஒரு துப்பறி நாவல் மாதிரி படிக்கலாம்னா அந்த புத்தகத்தை படிக்கலாம். ஏஎல் பாஷாவுடைய ஒண்டர் தேட் வாஸ் இந்தியா. அதில் ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிக்கக்கூடிய புயல்கள் தான் இந்த உருவத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது மொத்த இந்தியாவுக்கும் சோறு போடுறதுன்னு பார்த்தா டிப்ரெஷன் புயல் தான். ஆனால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓங்கிற அடி போட்டு 10,000 வீடை இடித்து ஒரு 50,000 தலை எடுத்துகிட்டும் போயிடும். அப்போ இந்த அம்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது நல்ல அம்மாவா கெட்ட அம்மாவா? சரி, அப்பப்போ கொஞ்சம் உயிர் வாங்கினாலும் இவன் அம்மா தான். இந்த கான்செப்ட் அப்படி தான் வருது. அது ஏஎல் பாஷாமுடைய ஒரு அப்சர்வேஷன். இந்த நான்கு டெம்ப்ளேட்டும் நமக்கு இருக்குது. இந்த நான்கு டெம்ப்ளேட்லேயும் நம்ம ட்ரைபல் காலத்திலேருந்தே, பழங்குடி காலத்திலேருந்தே தெய்வங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவில் கூட பெரும்பாலான ட்ரைபுகளில் இந்த நான்கு வடிவங்களையும் கடவுள்கள், தெய்வங்கள் இருக்காங்க. மூதாய், கன்னி, அன்னை, கொடுந்தெய்வம், இயற்கை பொருந்தெய்வம், இந்த நான்கு. இந்த நான்கு உருவகங்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தெய்வமாக இருக்குது. அதுதான் கொற்றவை. இது எப்போ ஆச்சுன்னு இன்றைக்கி வரலாற்று ஆய்வெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இந்த வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பக்கத்தில் நாலு ஒன்றான பிறகும் கூட நாலும் தனித்தனியாகவும் வந்துட்டு இருக்கும். அப்போது கொற்றவை எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மூதாயின்னு சொல்கிறாங்க, உலகமெல்லாம் ஈண்டு விட்டவள் என் அன்னைன்னு சொல்கிறாங்க, கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க, அன்னைன்னு சொல்கிறாங்க, கொடியவள் அழிக்கும் தெய்வம்னு சொல்கிறாங்க. நானாகவும் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் வேட்டுவ வரி உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அதில் ஒரு கன்னி பொண்ணை, சின்ன சிறுமியை வந்து பிறை சூட்டி புலித்தோளாடை அணிவித்து கொற்றவையாக அமர வைத்து அவள் முன்னாடி கழுத்தறுத்து விழுந்து இட்டெண்ணி தலை கொடுக்குறாங்க ஐயனர். இட்டு எண்ணி தலை, எவ்வளோ தலை வேணும் பிடிச்சிக்கொண்டு தாங்க அடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி விழுந்து சாகுறாங்க. அது சிலப்பதிகாரத்தோட சித்திரம் இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ சிலப்பதிகாரத்தில் வரும்போதே அது ரொம்ப பழைய விஷயமா இருக்குது. அப்போது இது எந்த தெய்வத்துடைய ஆரிஜின் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. அதன் பிறகு வந்து ஒரு 800-700 ஆண்டுல இங்கே சாக்த மதம் வலுவடையும் போது, 6-7 அந்த நூற்றாண்டாக இருக்கலாம், சங்கம் மறுவின காலகட்டத்தில் ஒன்பது கொற்றை அப்படியே சாத்தத்துக்குள்ளே போகுது. இதே மாதிரியாக நார்த்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே அதோடு இணையுது, சக்தி வடிவம் மாறுது. காலப்போக்கில் தமிழ்நாட்டில் சாக்த அப்படியே சைவத்தோடு இணைஞ்சு சைவ தெய்வமாக மாறிடுது. ஆனால் கேரளத்தில் அது தனி சாத்தமாகவும் இன்றைக்கு நீடிக்குது. ரொம்ப நன்றி.